Hey guys, in this video, we are going to talk about it. On our channel, we already put a car driving video. That's a great view, 1 million views. We are going to talk about how to reverse the car. இப்ப வாங்க அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காருக்குள்ள ஏறணும் சரியா காருக்குள்ள ஏறி டோர் புடிறணும் டோர் புடிட்டு ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் மறக்காம நீங்க வந்து சீட் பெல்ட் போட்டுறணும் சீட் பெல்ட் லாக் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் கீ ஆன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணனும் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கு முன்னாடி மறக்காம ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டு பிரேக்ல ஒரு கால் சம்டிக்கிடணும் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு வயக்காட்டுல இருக்கோம் வயக்காட்டுல இருந்து நம்ம வந்து ரோட்டுக்கு போனோம் அப்பதான் நமக்கு வந்து சொல்லி தர முடியும் சரியா இப்போ பாத்தீங்கன்னா வண்டி எடுத்த உடனே முத விஷயம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் மிரர் வச்சு தான் நம்ம வந்து எப்பவுமே ரிவர்ஸ் பண்ண முடியும் பின்னாடி பார்த்தோம் பண்ணலாம் ஆனா வந்து அது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து செட் ஆகாது மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபர்ஸ்டே பழகுறத மிரர் பார்த்தே பழகிருங்க மிரர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணனா இதை பாருங்க இது வந்து என்னோட ஆங்கிள் கரெக்டா இங்க இருந்து பார்த்தா மிரர் வந்து இந்த மாதிரி தெரியணும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரைட் சைடு மிரரும் இதே மாதிரி இந்த ஆங்கிளில் கரெக்டாக இருக்கணும் வண்டி வந்து காவாசி தெரியணும் மீதி எல்லா சர்ஃபேஸும் முக்காவாசி தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலே உள்ள டாப் மிரரும் இதே மாதிரி பின்னாடி உள்ள ரோடு தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் மொதல் விஷயம் ரிவர்ஸில் வந்து மொதல் விஷயம் பண்ணக்கூடிய இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி வந்து ரிவர்ஸ் கியர் போடுங்க ரிவர்ஸ் கியர் வந்து இந்த வண்டிக்கு வந்து அஞ்சாவது கியருக்கு நேராக கீழே இருக்குது உங்கள் வண்டியிலலாம் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வண்டிக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால் ரிவர்ஸ் கியரை பார்த்து போட்டுக்கோங்க ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு இப்போ வந்து கிளச்சை மிதிச்சிருக்கேன் கிளச்சை மிதிச்சுட்டு அப்படியே வந்து கிளச்சை லைட்டாக விட்டிங்கன்னா அப்படியே வண்டி வந்து மெல்ல மூவ் ஆகும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரில் உங்கள் காலுக்கு போகக்கூடாது ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலேட்டருக்கு உங்கள் கால் போகவே கூடாது எப்பவும் வந்து கிளச்சிலையும் பிரேக்லையும் தான் கால் இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் சேஃபாக இருக்கும் கிளச்சை லைட்டாக அப்படியே மெல்ல விட்டிங்கன்னா வண்டி மெல்ல மூவ் ஆகும் இந்த ஸ்பீடே மெயின்டைன் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடு அவ்வளோதான் அதுக்கு மேலே போகவே கூடாது ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் இப்போ இடிச்சிருவீங்க ட்ரைனிங் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடு போனப்போ தான் லிமிட்டு அதுக்கு மேலே போகணும்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போய்க்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காரை ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ரிவர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு காரோட ஸ்டேரிங்கை வந்து நான் வந்து ரைட் சைடு திருப்புறேன் ரைட் சைடு திருப்பிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் வரும்போது என்ன காரோட பேக் போர்ஷன் வந்து ரைட் சைடு திரும்பும் காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைடு திரும்பி அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைட் சைடு திரும்பும் உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக தெரியும் இதில் இப்படி தான் கார் வந்து ஆக்சுவலி திரும்பும் நீங்கள் வந்து இதை வந்து கணக்கு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்டில் போனால் இதே மாதிரி தான் அதே மாதிரி ரிவர்ஸில் அப்படியே வந்து ஃப்ரெண்டில் நடக்கும் ஃப்ரெண்டில் போகும்போது அப்படியே நடக்கும் இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு திருப்புறேன் லெஃப்ட் சைடு திருப்பிட்டு அப்படியே வந்து திரும்பினேன்னா காரோட பேக் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைடு திரும்புது காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரைட் சைடில் திரும்பி வருதா இதே மாதிரி தான் ரிவர்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க இவ்வளோதான் மேட்ரு வேறு எதுவுமே இல்லை ரிவர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம் இப்படி தான் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து மிரரை பார்த்து கரெக்டாக ஓட்டணும் அவ்வளோதான் இல்லைனா நீங்கள் எதாப்ப இடிச்சிருவீங்க ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஓட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டுக்கு வந்திருக்கோங்க இது வந்து ஒரு காலியான ரோடு இந்த ரோட்டில் வந்து சைடில் வந்து ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கணும் அந்த லைன் தான் மெயினான பாட்டு அந்த லைனை நம்ம கணக்கு பண்ணி தான் ரிவர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ண போகிறோம் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு அப்படியே வந்து மெல்ல கிளச்சை விட்டிங்கன்னா ஸ்டீரிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே மெல்ல மூவ் பண்ணிங்கன்னா அந்த கோட்டை ஒட்டி அப்படியே போகிற மாதிரி ரிவர்ஸ் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த கோட்டுக்கும் நம்ம வண்டிக்கும் ஒரு ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு கேப் விட்டு தான் ரிவர்ஸ் பண்ணோம் அந்த கேப்பை நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க சரியா கணக்கு பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளச்சை விட்டிங்கன்னா அப்படியே மெல்ல மூவ் ஆகும் நம்ம வந்து அந்த கோடை கரெக்டாக கணக்கு பண்ணி போயிட்டே இருக்கணும் கணக்கு பண்ணி போகும்போது நம்ம வந்து ரைட் சைடு திருப்பினா பேக் போர்ஷன் வந்து ரைட் சைடு திரும்போம் லெஃப்ட் சைடு திருப்பினா பேக் போர்ஷன் வந்து அதே மாதிரி லெஃப்ட் சைடு போகும் அதை கரெக்டாக கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ஸ்லோவாக கிளச்சை விட்டு பிரேக் அடித்து அப்படியே வந்து மெல்ல மெல்ல திருப்பி ரிவர்ஸ் பண்ணோம் இதுதான் மெத்தடு இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரிவர்ஸில் இந்த கோடை கணக்கு பண்ணி நம்ம வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே வந்து திருப்பி அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போனோம் ஒரு 1/2 கிலோமீட்டராவது இப்படியே மெல்ல மெல்ல கொண்டு போனோம் ரைட் சைடு போனால் லெஃப்ட் சைடு எடுத்துருப்பீங்க லெஃப்ட் சைடு போனால் ரைட் சைடு எடுத்துருப்பீங்க அவ்வளோதான் மேட்ரு
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவில் பார்த்தீங்கன்னா கார் வந்து கரெக்டாக வந்து அந்த வெள்ளை கோட்டுக்கு ரைட் சைடில் அப்படியே வந்து மெல்ல வந்துக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணி நான் அப்படியே வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு காலியான ரோட்டில் பண்ணுங்கள், ஆளே வராத ரோடு. இது வந்து எங்கள் ஊரோட அவுட்டர் ரோடு. நான் வந்து மதியம் டைம் வந்தேன், ஏன்னா மதியம் டைம் தான் ரொம்ப வண்டி வராது, ஒரே ஏதாவது ஒன்று ரெண்டு வண்டிகள் தான் வரும். நம்ம வந்து ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் போவோம், அதனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ரிவர்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அடிக்கடி பின்னாடி பாருங்கள் யாராவது வராங்களா, ஏதாவது வண்டி வருதா, முன்னே பார்த்துக்கோங்க, சைடும் பார்த்துக்கோங்க, யாராவது நிற்காங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னா அது வந்து விபத்தில் போய் முடியும். கண்டிப்பாக வந்து எல்லா இடமும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி சுற்றி முற்றி எல்லா இடமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன்ல, இதே மாதிரி நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள். அந்த வெள்ளைக்கோட ஒட்டி சில ரோடில் அந்த மாதிரி லைன் இருக்கும், லைன் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைன் இல்லைனா நம்மளால் பண்ண முடியாதா அப்படிங்கிற நிறைய கேட்பாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, லைன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாம். எப்படின்னா சும்மா மொட்டையாக ரோடு இருக்கும்ல, அதில் சைடில் வந்து செடி ஏதாவது வளர்ந்துருக்கும், செடி இல்லைனா அந்த மாதிரி மண்ணெல்லாம் போயிருக்கும், அந்த மண்ணை கணக்கு பண்ணி இல்லைனா அந்த செடியை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அதை கணக்கு பண்ணி மெல்ல மெல்ல ட்ரைவ் பண்ணுங்கள். இவ்வளோ தான், இதுதான் ரிவர்ஸோட ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஒரு வாரமாவது நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ரைனிங் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் வந்து பயப்படாமல் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈஸியான மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த கார் டிரைவிங்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்கள், நான் வந்து அடுத்த அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.